பிறந்ததுலேருந்தே தான் ஒரு சிங்கர் ஆயிடணும், எப்படியாச்சும் ஒரு சிங்கர் ஆயிடணும் சிங்கர் ஆயிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வர பொண்ணு, அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பீர் பாட்டில் இருந்தது வந்து ஆசிட், அதை அந்த பொண்ணு மூஞ்சில் ஊற்றி பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றுமா? ஹாய் ஹலான், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருந்தாலும் அதையும் மீறி இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிக்க இந்த பொண்ணு லட்சுமி அகர்வால் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் நடந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பணி செஞ்சிட்ருக்க லட்சுமி அகர்வால் அந்த பொண்ணை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொண்ணை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்போ தான் நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி, ஓகே. லட்சுமி அகர்வால் அப்படிங்கிற பொண்ணு இந்தியாவில் டெல்லியில் பிறந்த பொண்ணு, பிறந்ததுலேருந்தே தான் ஒரு சிங்கர் ஆயிடணும், எப்படியாச்சும் ஒரு சிங்கர் ஆயிடணும் சிங்கர் ஆயிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வர பொண்ணு. ஒரு முறை அவங்க அப்பா கேட்கும் பொழுது, உன்னுடைய வருங்கால எய்ம் கோல் என்னம்மா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் சிங்கராக ஆவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்பொழுது அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, சிங்கர்லாம் வேணாம், அதுக்கெலாம் ரியாலிட்டி ஷோ போகணும், கிளாஸ் மியூசிக் கிளாஸ் போகணும், அதுக்கெலாம் பைசா செலவாகும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு, பரவாயில்ல, நான் வந்து ஒரு ஸ்டோர் ரூமுக்கு புக் ஸ்டோருக்கு ஒர்க் வேலைக்கு போயாச்சும் கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சு சிங்கராக தான் ஆவேன், ரியாலிட்டி ஷோக்கு போவேன், மிகப்பெரிய சிங்கராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அந்த ஆசையை சொல்கிறது அந்த பொண்ணு. இதுக்கு இடையில ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். கரெக்டாக 2005 வந்து அந்த பொண்ணுக்கு 15 வயசு, 2005 ஏப்ரல் 22 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு அந்த பொண்ணு வழக்கமாக யூஸ்வலாக ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகிற பொண்ணு தான், யூஸ்வலாக வழக்கமாக அந்த பஸ்ஸு பிடிச்சி போகிற பொண்ணு. அன்றைக்கி கரெக்டாக 10:45 பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போயிட்டுருக்குது. அப்போ போயிட்டுருக்கும் பொழுது அந்த தன்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற அந்த பையனும் அந்த பையனுடைய தம்பி கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணும் வந்து நின்றுட்டுருக்காங்க, கையில் ஒரு பீர் பாட்டிலே, சரி என்னமோ நின்றுருக்காங்களே ரெண்டு பேர் எதுக்கு நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுச்சு. இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் பக்கத்தில் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பீர் பாட்டில் இருந்தது வந்து ஆசிட், அதை அந்த பொண்ணு மூஞ்சில் ஊற்றி அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ அந்த பொண்ணு என்னை யாராச்சும் தீயை வச்சு கொளுத்திருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவொடனே அங்கே முன்னாடி இருந்தவங்க யாருமே வந்து அப்போ உதவிக்கு வரல. ஒரு டிரைவர் வராரு, ஒரு டிரைவர் வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, போலீஸுக்கு தகவல் சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அவ்வளோ வேதனையோடு டாக்டர்லாம் பேசிகிட்டு இருக்காரு, மன வேதனையோடு பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து இந்த பொண்ணு சர்வே பண்ணுறதே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அங்கிருந்த சூழ்நிலையே வேற மாதிரி ஆயிடுச்சு. குடும்பமே ரொம்ப சோதனையில் இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அந்த பொண்ணு ஒரு சில சர்ஜரிக்கு அப்புறமேட்டு மீண்டு எழுந்து வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சர்ஜரிலாம் பண்ணிட்டு முத கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குது. அப்படி கண்ணாடியில் பார்க்குறப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த ஃபீலிங் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தில் சூசைட் பண்ணிக்க போகுது. ஆனால் அந்த பொண்ணு தனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை நினைக்காமல் வேறு ஏதாச்சும் நம்ம இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிச்சுட்டு தன்னுடைய மைண்டை மாற்றிக்குது. மாற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகெல்லாம் அந்த பொண்ணு மூஞ்சை பார்த்துட்டு அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து இந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாச்சும் கொண்டுடுங்க அப்படின்னு மாதிரிலாம் அவங்க அப்பாவுக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கொடூரமான செயல்கள்லாம் இந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு வெளியே போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு இவ்வளோ பெரிய சோகத்துக்கு உள்ளாயிடுச்சு அப்படிங்கக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும் ஆறுதல் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. ஆனால் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்க பசங்க, நார்மலாகவே ஜென்ரலாக பொண்ணுங்களை வந்து பசங்க டீஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பொண்ணுங்களை அந்த பொண்ணை வந்து பசங்க டீஸ் பண்ணதை விட பொண்ணுங்க தான் அதிகமாக கேலியும் கிண்டலும் செஞ்சிச்சு அந்த பொண்ணுங்களை. அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொடூரம் அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்திருக்கு. 2005 இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டு மனசுக்குள்ளே நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய சிந்தனைகள்லாம் யோசித்து நிறைய முடிவு எடுத்து 2006 அவங்க அப்பாட்ட போய் சொல்லுது, நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ டிசைட் பண்ணுற அந்த பொண்ணு 2006 என்ன கேஸ் கொடுக்குது அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆளாகிறதுக்கு முதல் காரணம் வந்து அந்த ஆள் தான், ஆசிட்டும் அந்த பொண்ணு வந்து ஆசிட் ஊற்றுச்சு இல்லையா, இந்த பொண்ணும் அந்த ஆள் தான் காரணம், அந்த பையன் தான் காரணம். ஆனால் இந்த பொண்ணு முதல் காரணத்தை விட்டுட்டு மூல காரணத்தை அட்டாக் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2006 டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுது. என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசிட்டை என் மூஞ்சில் அடித்தது அவனாக இருந்தாலும் அதை விற்றது வந்து யார், ஏன் வந்து பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்குது, இந்த ஆசிட் விற்கிறதுனால தானே இவ்வளோ கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆசிட்டை விற்க தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கேஸை போடுது. இப்படி கேஸ் போயிட்டு இருக்குது. நிறைய தீவிர விசாரணைக்கு அப்புறம் 2013 தான் அந்த ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, இல்லீகலாக இதுக்கு மேலே ஆசிட் விற்கக்கூடாது, எங்கேயுமே ஆசிட் விற்கக்கூடாது அப்படின்னும், அது இல்லாமல் ஆசிட் வாங்குகிற நபர் வந்து ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து தான் ஆசிட்டை வாங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு ரோட்டில் நடந்து போகும்பொழுது யார் யாரெல்லாம் வந்து இந்த பொண்ணை பார்த்து கிண்டல் செஞ்சாங்களோ கேள்வி செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணுகிட்ட, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு கேட்கும்பொழுது இந்த பொண்ணு சொல்லுது, நான் என்னை வந்து என்னை ஒரு செலிபிரிட்டி மாதிரி இது பண்ணணும், கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ண கிடையாது. குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து கிண்டலும் கேள்வியும் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு அலோவ் பண்ணல, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை உதறிட்டு போயிடுச்சு. அந்த விஷயத்தையும் உதற தள்ளிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெரிய மனசுக்குள்ளே போராட்டம். இப்போது இது அப்போவும் சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்குது, அதை அப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத தடுக்க முடியல அப்படின்குள்ள அந்த மனசு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு 2013 வந்து அந்த பொண்ணு ஸ்டாப் சேல் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சின்ன நிறுவனத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த நிறுவனத்தில் 300 பேரை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை இணைச்சிக்குது. இதுக்கு மேலே அப்படியே சர்வே பண்ணும் பணம்லாம் வேணும், இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த பொண்ணு அந்த முடிவை கைவிடவே இல்லை, அப்படியே அந்த நிறுவனத்தை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது இப்போது சான் அப்படிங்கிற ஒரு பேரில் மிகப்பெரிய அறக்கட்டளை நிறுவனமாக, பெண்களுக்கு மறுவாழ்வு தர நிறுவனமாக இப்போவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு சொன்னிச்சு, எப்படின்னா என்னை வந்து இதுக்கு மேலே தனக்கு வந்து கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு தான் சில சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி யோசிச்சு கேவலமான வேலை செய்கிறாங்க, ஒரு 4 ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சில பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச நான் இந்த உலகம் பூரா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக ஜனவரி 2020 அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சப்பாக் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமா தீபிகா படுகோன் நடித்து வெளிவந்திருக்கு. மிக அருமையான வரலாறு அந்த பொண்ணுடைய வரலாறு. அந்த பொண்ணு இப்போ ஒரு குழந்தை வேற இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. என்னன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய பேர் என் கல்யாணத்துக்கு வர மாதிரி இருக்கும், நிறைய வந்து இந்த விமர்சனத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல ஆனாலும் வாழ்ந்துட்டு வாங்க சொல்லிட்டு இன்னமும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. மிக அருமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க. இதெல்லாம் விட இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் தனக்கு நடந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடுறதுக்கு பயனாக ஹைகோர்ட்டில் ஆசிட் தாக்குதலுக்கு ஆளான 5 பெண்களை வந்து வேலைக்கு நியமிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன யோசிச்சோ அதுக்கெல்லாம் பலன் இப்போ தான் ஒவ்வொன்றா கிடைச்சிக்கிட்டே வருது. இந்த படமும் கூட அதை தான் நம்மளுக்கு எடுத்து சொல்லும். இந்த பெண்ணோட வாழ்க்கையில் தன்னுடைய பிறந்தலேருந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு அப்படி ஆசைப்பட்டு இடையில ஒரு தடை வந்து அந்த தடையும் மீறி தான் திரும்ப என்னுடைய இலக்கு நோக்கி தான் போவோம் அப்படின்னு இல்லாமல் இதனால் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய மறுவாழ்வு கொடுக்கணும்னு ஒரு மைய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு சேவைகளை செஞ்சுட்டு வருது அப்படிங்கக்குள்ள இந்த பெண்ணுடைய செயல்கள் மிக 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 போற்றத்தக்கது. ஸோ இந்த லட்சுமி அகர்வால் பெண்ணுடைய வாழ்க்கை, இந்த குறிப்பாக லட்சுமி அகர்வால் பெண்ணுடைய வாழ்க்கை பதிவு, இதை பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னும், குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது இவன் என்று உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.